தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பாஸ்கா காலம் முதல் வாரம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். இன்றைய நற்செய்தி வாசகம். அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைத்திருவசனங்கள் 13-35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா எனும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர்
இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாற்றி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி எம்மாவுஸ் சீடர்களின் இயேசு அனுபவம் பற்றி கூறுகின்றது. எம்மாவுஸ் சீடர்களை பார்த்து, அறிவிலிகளே, மந்த புத்தி உள்ளவர்களே என்று இயேசு கூறும் பொழுது இவ்வார்த்தைகள் சற்று கடினமானதாகவும் சீடர்களின் மனதை காயப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அவை சீடர்களை கடிந்து கொள்ளும் வார்த்தைகளாக அல்லாமல் அவர்களது யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளாக இருந்தன என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். குழப்பம், நம்பிக்கையற்ற நிலை, புரிந்து கொள்ளாத மனம், இவற்றின் வெளிப்பாடாகத்தான் அவர்களின் உண்மை நிலை இருந்தது. பார்வை இருந்தும் பார்வையற்றவர்கள் போலவும், அனைத்தும் அறிவிக்கப்பட்டிருந்தும் புரிந்து கொள்ள இயலாதவர்கள் போலவும் அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் இயேசு அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று நற்செய்தியாளர் லூக்கா கூறுகின்றார். அவர்களின் மன ஊனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். அந்த விடுதலை தரும் மகிழ்ச்சியினால் உந்தப்பட்டு அன்றிரவே எருசலேமுக்கு திரும்பிச் சென்று 11 தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகமும் கூட உடல் ஊனமுற்ற ஒருவர் இயேசுவின் பெயரால் குணமடைவதை விவரிக்கின்றது. வெள்ளியும் பொன்னும் தர முடியாத மகிழ்வை அவர் பெறுகின்றார். துள்ளி நடந்து கடவுளை போற்றி புகழ்கின்றார். இன்றும் நமது குழப்பமான மனநிலையில், மதிப்பீடுகள் தடமாறி போகும் வாழ்வுச் சூழல்களில் நாமும் பார்வையற்றவர்களாக நம்முடைய வாழ்வு பயணத்தை தொடர்கின்றோம். பொன், பொருள், புகழ், ஊடக நாட்டம் என நம்மையும் நமது வாழ்வையும் முடக்கி போடும் சூழ்நிலைகள் ஏராளம். அறிவிலிகளாக, மந்த புத்தி கொண்டவர்களாக, உண்மையை காணும் வலிமையற்றவர்களாக நாமும் இருக்கின்றோம்.
நம்முடன் உடன் பயணிக்கும் நம் ஆண்டவரை கண்டுகொள்ளாதவரை நமது வாழ்வு இருளடைந்ததாக மாறிவிடுகின்றது. மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு தங்கும் என்ற எம்மாவுஸ் சீடர்களின் வார்த்தைகள் இன்றைக்கு நமது ஜபமாகட்டும். இறை வார்த்தையில், இறை அப்பத்தில் வெளிப்படும் இயேசுவை நாமும் கண்டுகொள்வோம். உண்மையை உணரும் மனநிலை பெறுவோம். விடுதலை பெற்ற மனிதர்களாக உயிர்த்தனும் இறைவனுக்கு சான்று பகர்வோம். ஆமென்.